அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய வரிசையிலும் இரண்டாவது தரமுடைய சஹாபி உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு முன்னுரையும் இல்லாமல் இந்த தலைப்பிற்குள் நுழைவோம். இவருடைய இஸ்லாமிய ஏற்பு இஸ்லாமிற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் கண்ணியமாக அமைந்தது. இவருடைய ஹிஜ்ரா இஸ்லாமிற்கும் இஸ்லாமை ஏற்ற சமூகத்திற்கும் வெற்றியாக அமைந்தது. இவருடைய கிலாஃபா இஸ்லாமிற்கும் இஸ்லாமை சார்ந்த சமூகத்திற்கும் அருளாக அமைந்தது. இந்த பூமியில் இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு உள்ளத்தை கொண்டு, இப்படி ஒரு ஒழுக்கத்தையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு, வீரத்தோடு, ஆற்றலோடு, பொறுமையோடு, மென்மையோடு இந்த பூமியில் ஒருவர் வாழ முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறகு என்ற கேள்வி வரும் அளவிற்கு சிறந்த வாழ்க்கையை, உலகமெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆரம்பமாக உமர் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலே, அல்லாஹுடத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்தை புரிந்து கொண்டால் இந்த உமர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கேள்விக்கு விடை தெரியும் இந்த ஹதீஸுகளை நாம் அறிந்தால். திருமிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், பிசனதின் ஹசன், ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு உமர் யார் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய சும்மா இருக்கீங்களே, யார் அவர்கள்? அப்துல்லா இப்னு உமர், உமர் அவர்களுடைய மகன். அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சத்தியத்தை உமர் அவர்களுடைய நாவிலும் உள்ளத்திலும் அல்லாஹ் ஆக்கினான். யா அல்லாஹ், அல்லாஹ் சத்தியத்தை உமர் அவர்களுடைய நாவிலும் உள்ளத்திலும் ஆக்கினான். ஆம், உமர் அவர்கள் எது பேசினாலும் அது சத்தியமாகத்தான் அமையும். உமர் அவர்களுடைய உள்ளத்தில் எது தோன்றினாலும் அது சத்தியமாகத்தான் அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி உமர் அவர்களுடைய நாவையும் உள்ளத்தையும் அல்லாஹ் வார்த்தெடுத்தான். மஹமது ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், திருமதி அவர்களும் பதிவு செய்கிறார்கள், ஹாக்கிம் அவர்களும் பதிவு செய்கிறார்கள், உக்பா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக. இந்த ஹதீஸுடைய தரத்திற்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா இதை சஹீஹ் என்று சொல்லுகிறார்கள், இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா இதை ஹசன் என்று சொல்லுகிறார்கள், அது போலவே ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களும் இதை ஹசன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்றதாக உக்பா ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், லவ் கான பஅதி நபியுன் லகான உமர் இப்னுல் கத்தாப், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்றால் அது உமராகத்தான் இருப்பார். லா நபிய பஅதி, வேறொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு பிறகு நபி கிடையாது. எனக்கு பிறகு ஒரு நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் இந்த சமூகத்தில் உமர் இப்னுல் கத்தாபை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும் சேர்ந்து பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, பைனா நஹ்னு இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் இருந்தோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத் கால பைனா அன நாயிம், நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது என் கனவிலே, ரஐ துனி ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தை பார்த்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் மிஅராஜுடைய பயணத்தில் நேரடியாக சொர்க்கத்தை பார்த்தார்கள். அல்லாஹுடைய தூதர் கனவின் வாயிலாகவும் சொர்க்கத்தை பார்த்தார்கள். அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் கண்களுக்கு முன்னால் சொர்க்கத்தை கொண்டு வந்தார். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் தொழுது கொண்டிருந்தார்கள், சஹாபாக்கள் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென அல்லாஹுடைய தூதர் எதையோ பிடிப்பது போன்று முன்னால் சென்றார்கள், பிறகு பின்னால் வந்தார்கள். சஹாபாக்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரை முன்னால் சென்றீர்களே, பின்னால் வந்தீர்களே, என்ன காரணம்? நான் சொர்க்கத்தை பார்த்தேன், லா இலாஹா இல்லல்லாஹ், அதனுடைய குலைகளில் ஒன்றை பிடிக்க முயன்றேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எனக்கு காண்பித்தான். அதை நான் பிடித்திருந்தால் இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் அதை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் புசித்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஐதுனி ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தை பார்த்தேன். فاذا امراه تتوضا الى جانب قصر, ஒரு கோட்டையின் அருகே ஒரு பெண் உது செய்து கொண்டிருந்தால்,
ஃபகுல்து லிமன் ஹாதல் கஸர், என்னை அழைத்து சென்ற மாணவரிடத்திலே கேட்டேன் இது யாருடைய கோட்டை, லிமன் ஹாதல் கஸர், ஃபகாலு லி உமர் இப்னுல் கத்தாம், அவர் சொன்னார் இது உமர் இப்னுல் கத்தாம் அவர்களுடைய கோட்டை என்று, ஃபதகர்து கைரதஹு ஃபவல்லைது முத்பிரா, உமரே உன்னுடைய ரோஷத்தை நான் நினைத்து பார்த்தேன், உமர் அவர்களுடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் அதை விட்டு திரும்பி சென்று விட்டேன், ஃபவல்லைது முத்பிரா, திரும்பி வந்து விட்டேன் அதற்குள் நுழையாமல், ஃபபக உமர், இதை கேட்ட உமர் இப்னுல் கத்தாம் அழ ஆரம்பித்தார்கள், வகால அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று கூறியவர்களாக உமர் அவர்கள் இந்த செய்திக்கு பிறகு அழ ஆரம்பித்தார்கள். உலகத்தில் வாழும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கோட்டையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்து அதை உமர் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து வைத்தார். ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அபு சயீதில் குதிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைன அன நாயிம், நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது, ரஅய்துன்னாஸ யுஅரதுன அலைய வ அலைஹிம் குமுஸும் மின்ஹா, மனிதர்கள் காட்டப்பட்டார்கள் எனக்கு, என் கனவிலே மனிதர்கள் காட்டப்பட்டார்கள், அவர்களுக்கு ஆடைகள் இருந்தது, மின்ஹா மா யப்லுஹு துதிய, அவர்களுடைய ஆடையுடைய ஒரு பகுதி அவர்களுடைய நெஞ்சு பகுதி வரை இருந்தது, வ மின்ஹா மா தூன தாலிக், இன்னொருவருக்கு இன்னும் சிலருக்கு அவங்க அதைவிட குறைவாக இருந்தது, கழுத்தோடு இருந்தது அதைவிட குறைவாக இருந்தது, வ உரிது அலைய உமர் இப்னுல் கத்தாப், எனக்கு அந்த நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் காட்டப்பட்டார்கள், வ அலைஹி கமீஸுன் யஜுர்ருஹு, அவர்களுடைய ஆடையோ அவர்கள் இழுத்துச் செல்லும் அளவிற்கு நீளமாக இருந்தது, காலு ஃபமா அவ்வல் ததாலிக யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே இதனுடைய விளக்கம் என்ன, கால அத்தீன், அது மார்க்கம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய மார்க்கத்துடைய செய்தியை, அவர்களுக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு எவ்வளவு இருக்கும் என்பதை சொன்னார்கள். சில மனிதர்களுடைய ஆடைகள் நெஞ்சு வரைதான், அவ்வளவுதான் அவர்களுடைய மார்க்கப்பற்று, ஆனால் உமர் அவர்களுடைய தீனோ அவர்களுடைய மார்க்கமோ இழுத்துச் செல்லும் அளவிற்கு நீளமாக இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து செவியேற்றேன், பைனா அன நாயிம், நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எத்தனையாவது கனவு, எத்தனையாவது கனவு, எத்தனையாவது கனவு, மூன்றாவது கனவு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு கோப்பையிலே பால் கொடுக்கப்பட்டது, ஃபஷரிப்து, நான் அதை குடித்தேன், ஹத்தா இன்னி லஅரர்ரிய யக்ருஜு ஃபி அத்ஃபாரி, அது என்னுடைய விரலுடைய நகங்களின் வழியாக வெளியேறும் அளவிற்கு நான் குடித்தேன், வயிறு நிரம்பியது, உடலெல்லாம் நிரம்பியது, என்னுடைய விரல்களுடைய விரல்களின் வழியாக அதை ஓடுவதை நான் பார்த்தேன், சும்மா அத்தைது ஃபத்லி, மீஞ்சி இருக்கக்கூடிய பாலை, மீதி இருக்கக்கூடிய அந்த கோப்பையின் பாலை உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கு கொடுத்தேன், காலு ஃபமா அவ்வல்தஹு யா ரசூலல்லாஹ், இதனுடைய விளக்கம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, கால அல் இல்ம், கால அல் இல்ம், நான் குடித்தது எதை, இல்மை, கல்வியை, அல்லாஹ்வுடைய தீனுடைய கல்வியை, யாருக்கு மீதியை கொடுத்தேன், உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, லா இலாஹா இல்லல்லாஹ், சொர்க்கம் நற்செய்தி சொல்லப்பட்டவர், இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவர்களுடைய தீனுக்கு சான்று கொடுக்கப்பட்டவர், அவருடைய இல்முக்கு சான்று கொடுக்கப்பட்டவர், அவர்களுடைய ரோஷத்திற்கு, அவர்களுடைய ரோஷத்திற்கு சான்று கொடுக்கப்பட்டவர், இவ்வளவு சான்றுகளுடைய உமர் அவர்களுடைய புகழை யாரால் புகழ முடியும், கண்ணியத்துக்குரியவர்களே. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இஸ்தஅதன உமர் இப்னுல் கத்தாப் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில் இருந்த பொழுது உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தார்கள், அப்போது அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்களுடைய மனைவிமார்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள், எப்போது அவர்களுடைய சப்தம் கேட்டதோ, ஃபலம்மா இஸ்தஅதன உமர் இப்னுல் கத்தாப் கும்ன ஃபபாதர்னல் ஹிஜாப், அந்த பெண்கள் எல்லாம் எழுந்து ஹிஜாபிற்கு பின்னால் வேகமாக சென்று விடுகிறார்கள், ஃபஅதின லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே வர அனுமதி கொடுக்கிறார்கள், ஃபதஹல உமர், உமர் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோ உமர் அவர்களை பார்த்தவுடன் சிரிக்க ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உமர் அவர்கள் சொன்னார்கள், அத்ஹக்கல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய
பற்களை அல்லாஹ் சிரித்தவர்களாகவே அல்லாஹ் ஆக்கட்டும். உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சிரித்தவர்களாகவே அல்லாஹ் ஆக்கட்டும். ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் உமர் இப்னு அல்-கத்தாபை பார்த்து சொன்னார்கள், அஜிபுது மின் ஹாவுலா இல்லாதிகுன்ன இந்தி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், உன்னுடைய சப்தத்தை கேட்ட உடனேயே திரைக்கு பின்னால் சென்று விட்டார்களே. ஃபகால உமர் ஃபஅந்த ஹக்கு யஹப்ன யா ரசூலல்லாஹ், என்னை விட உங்களுக்கு தான் அவர்கள் அதிகமாக அச்சம் கொள்ள வேண்டும். சும்மா கால யா உமர், உமர் அவர்கள் சொன்னார்கள், சும்மா கால உமர் அந்த பெண்களை பார்த்து சொன்னார்கள், யா அதுவாதி அன்ஃபுஸுஹின், தங்களுடைய நஃப்ஸுக்கு விரோதமான பெண்களே, அதஹபனனி வலா தஹபன ரசூலல்லாஹ், எனக்கு அஞ்சுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பெண்மணிகள் சொன்னார்கள், நஅம் அந்த அஃபத்து வ அஃதலு மின் ரசூலில்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை விட அதிகமாக கோபப்படக்கூடிய மனிதராயிற்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈஹன் யப்னல் கத்தாப், யப்னல் கத்தாவே கேள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் யாருடைய கரத்தின் மீது இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மாலக்கிய கஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக், ஷைத்தான் இருக்கிறானே உமரே, நீ ஒரு தெருவிலே நடந்து சென்றால் நீ வரக்கூடிய தெருவை விட்டு ஷைத்தான் இன்னொரு தெருவை நோக்கி விரண்டு சென்று விடுகிறான், ஷைத்தானே உன்னை கண்டு அஞ்சும் பொழுது இந்த பெண்கள் உம்மை கண்டு அஞ்ச மாட்டார்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு ரஜுல் உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன், அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை கூறுவார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பாக கூடிய வசனங்களை அல்லாஹ் இறக்குவான். உமர் அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்களோ அதே வார்த்தையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனங்களிலே சிலவற்றை இறக்கி இருக்கிறான். ஆம், உமர் இப்னு அல்-கத்தாப் அவர்களை சொல்லுகிறார்கள், என்னுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தையோடு சில சமயங்கள் உற்று போனது, நான் கூறினேன், அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தி வசனத்தை இறக்கினான். முதலாவது வசனம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னேன், யா ரசூலல்லாஹ் லவ் இத்தகதனா மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, மகாம் இப்ராஹிம் கஅபாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மகாம் இப்ராஹிமை தொழக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாமா? ஃபனஸலத் வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், நபியே மகாம் இப்ராஹிமை தொழக்கூடிய இடமாக நீ ஆக்கிக் கொள்வாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்றேன், லவ் அமர்த நிஸாஅக யஹ்தஜிபுன ஃபஇன்னஹு யுகல்லிமுஹுன்ன அல்பர்ரு வல் ஃபாஜிர், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபை நீங்கள் கடமையாக்க கூடாதா? அந்த பெண்களிடத்திலே பாவிகளும் நல்லவர்களும் மார்க்கத்திற்காக இஸ்லாமிய சந்தேகங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஹிஜாபை நீங்கள் கடமையாக்குங்கள், ஹிஜாப் இறங்குவதற்கு முன்னால் சொல்லப்பட்ட சட்டம். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபனஸலத் ஆயத்துல் ஹிஜாப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜாபுடைய சட்டத்தை கொண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ஹிஜாபிற்கு பிறகுதான், ஹிஜாபுக்கு பின்னால் தான் சந்திக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். மூன்றாவது, பெண்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உலகத்துடைய அந்த ஊதியத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகையை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பெண்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாதிட்டு அவர்களுடைய இயற்கையான தன்மையை வெளிப்படுத்திய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை விட்டு விலகி தனிமையாக இருந்தார்கள் கிட்டத்தட்ட 30 நாட்கள். அப்போது உமர் இப்னு அல்-கத்தாப் இறுதியாக அந்த பெண்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை தலாக்கு விட்டு விட்டால், உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனம் முடித்து கொடுப்பான், அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்தையா நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள்? அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் தஹ்ரீமுடைய 5வது வசனத்தை இறக்கினான், அஸா ரப்புஹு இன் தல்லக குன்ன அயுபதிலஹு அஸ்வாஜ அயுபதிலஹு அஸ்வாஜன் கைரம் மின் குன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை தலாக்கு விட்டு விட்டால் உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனம் முடித்து கொடுப்பான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதுவை ஒரே அடியாக தடை செய்யவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனங்கள் இறக்கி இறக்கி மதுவை சிறிது சிறிதாகத்தான் தடை செய்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான், நீங்கள் தொழுகைக்கு நெருங்கும் பொழுது மட்டும் மது குடிக்காதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான், இதிலே அதிகமான பாவங்களும் சிறிய நன்மைகளும் தான் இருக்கிறது என்று. உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் கம்ரி பயானன் ஷிஃபா, யா அல்லாஹ், தெளிவான ஒரு சட்டத்தை இந்த சமூக
சமூகத்திற்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த மதுவை குறித்து இறக்கு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மாயிதாவுடைய 91வது வசனத்தை இறக்கினான். இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூபிய பைனகுமுல் அதாவத வல் பக்தாய் ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வயசுத்தக்கும் அன் ஸிக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா ஃபஹல் அன்தும் முன்தஹூன். மதுவை குறித்து அல்லாஹ் கூறினான், ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பையும் குரோதத்தையும் மதுவுடைய விஷயத்திலும் சூதாட்டத்திலும் ஏவிக்கொண்டே இருக்கிறான், உங்களை அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து திருப்புகிறான், தொழுகையில் இருந்தும் திருப்புகிறான், நீங்கள் இந்த மதுவை விட்டு விலகுவீர்களா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். மதுவை முழுவதுமாக தடை செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். 5வது உமர் அவர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், எப்போது உபை இப்னு சலூல் என்ற ரஸுல் முனாஃபிகீன் முனாஃபிகர்களுடைய தலைவராகிய அப்துல்லா இப்னு உபை அவன் மரணமானானோ அப்போது ஜா இப்னுஹு அப்துல்லா இப்னு அப்துல்லா அப்துல்லா இப்னு அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய உபை இப்னு சலூலுடைய அந்த முனாஃபிகுடைய மகன் உண்மையான முஃமின் முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முனாஃபிகை அடக்கம் செய்வதற்காக தன்னுடைய ஆடையை அவனிடத்தில் கொடுத்து, இது நீ கஃபன் செய், இதன் மூலமாக அந்த உபை இப்னு சலூலை கஃபன் செய் என்று சொன்னார்கள். சும்மா கால யுஸல்லி அலைஹி, அவனுக்காக தொழுகை நடத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தார்கள். ஃஅஹத உமர் இப்னுல் கத்தாப் பிதௌபி, உமர் இப்னுல் கத்தாப் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை பிடித்தார்கள். ஃபகால துஸல்லி அலைஹி வஹுவ முனாஃபிக், அல்லாஹ்வுடைய தூதரே அவன் முனாஃபிக் நயவஞ்சகன் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் அவருக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே என்னை விடு உமரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பை தேடினாலும் மன்னிப்பை தேடவில்லை என்றாலும் 70 முறை மன்னிப்பை தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று 70 முறையையும் அதிகப்படுத்தி நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்பேன், இந்த உபை இப்னு சலூலை மன்னிக்க வேண்டும் என்று. லா இலாஹா இல்லல்லாஹ், எவ்வளவு பெரிய இரக்க குணமுடையவர் பாருங்கள். தன்னை எதிர்த்து இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு முனாஃபிக், இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே நாட்களை கடற்றிய அந்த முனாஃபிக்கிற்கு அல்லாஹுடைய தூதர் அவனுடைய மரணத்திற்கு பிறகு இவனுடைய பாவமும் மன்னிக்க பட்டு அல்லாஹ்விடத்தில் இவரும் அருள் பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அருளை யாரால் அளக்க முடியும்? அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தொழுகை நடத்தியதற்கு பிறகு வசனத்தை இறக்கினான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, இவர்களில் யார் மரணித்தாலும் நபியே இவர்களுக்காக நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது, வலா தக்கும் அலா கப்ரிஹி, அவர்களுடைய கபர் அருகே நீங்கள் நிற்கக்கூடாது, இன்னகும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்த பாவியாக இருக்கக்கூடிய நிலையிலேயே மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் அவர்களுடைய அந்த விருப்பத்தை அந்த சட்டத்தை அல்லாஹ் சட்டமாக கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தடை செய்கிறான். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், பத்ருடைய போர்க்களத்திற்காக பத்ருடைய போர்க்களத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளுடைய விஷயத்தில் மஷ்ஹூரா நடக்கிறது. அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், அபூபக்கர் அவர்களே இந்த கைதிகளை என்ன செய்வது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எம்முடைய குடும்பத்தார்கள், நெருக்கமான உறவினர்கள், மக்காவிலே எம்மோடு வாழ்ந்தவர்கள், இவர்களிடத்திலிருந்து ஏதாவது தொகையை வாங்கிக் கொண்டு இவர்களை விடுதலை செய்து விடலாம், இவர்களிடத்திலிருந்து ஏதாவது கூலியை பெற்றுவிட்டு இவர்களை விடுதலை செய்து விடலாம், இவர்கள் பின்னால் இஸ்லாமை ஏற்கக்கூடும். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, உமரை என்ன செய்வது? உமர் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சொன்னதை போன்று நான் சொல்ல மாட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொல்லுகிறேன், அலி அவர்களுடைய தோழரை அவர்களிடத்திலே கொடுங்கள், அலி அவர்களுடைய கழுத்தை வெட்டி வீசட்டும், என்னுடைய குடும்பத்துடைய எதிரி யாராவது இருந்தால் அவன் எனக்கும் எதிரிதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, அவனை என்னிடத்தில் ஒப்படையுங்கள், அவனுடைய கழுத்தை வெட்டி வீசுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய அந்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு அந்த கைதிகளை விடுதலை செய்ய தயாரானார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுநாள் வசனத்தை இறக்கினான். அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் அழுது கொண்டிருந்தார்கள். உமர் அவர்கள் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் அழுகிறீர்கள் சொல்லுங்கள், அந்த செய்தியை கேட்டு நான் அழுகிறேன், அல்லது நீங்கள் அழுகின்ற காரணத்தால் அழுவது போன்றாவது நடிக்கிறேன், அழுவது போன்றாவது பாவனை செய்கிறேன், நீங்கள் அழும் பொழுது அபூபக்கர் அழும் பொழுது நான் அழாமல் எப்படி இருக்க முடியும், கூறுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் அவர்களே நீங்கள் சொன்ன சட்டத்தை தான் அல்லாஹும் விரும்புகிறான், அதைத்தான் அல்லாஹும் செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய எதிரிகளுடைய அந்த கைதிகளுடைய விஷயத்தில் இரக்கம் காட்டாமல் அவர்கள் கொலை
கொலை செய்யப்பட வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தின் காரணமாக என்பதைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான். இந்த மரத்தின் அருகிலே அல்லாஹுடைய வேதனை வந்துவிட்டது உமர் அவர்களே என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது போன்ற ஆறு நிகழ்வுகளின் மூலமாக உமர் அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மைப்படுத்தி வசனத்தை இறக்கினான். உமர் அவர்கள் கூறிய வார்த்தைகளை போன்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகத்துடைய அவனுடைய கலாமுடைய அவனுடைய வார்த்தைகளுடைய வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினான். ரப்புல் ஆலமீன் மாலிகில் முல்க், யாருடைய உதவியும் அவனுக்கு தேவை கிடையாது, யாருடைய வார்த்தைகளும் அவனுக்கு தேவை கிடையாது, யாருடைய புகழ்ச்சிகளும் யாருடைய வணக்க வழிபாடுகளும் அவனுக்கு தேவை கிடையாது, முஹம்மது ரசூலுல்லாஹும் அவனுக்கு தேவை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அபூபக்கரும் எந்த உமரும் எந்த சஹாபியும் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது, மலக்குகள் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. அப்படி தேவையிலிருந்து முற்றிலுமாக தூரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் என்றால் அந்த மனிதருக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை உயர்வை பதவியை அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியும்? அவர்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட தோழர். மக்காவுடைய காலத்தில் குறைஷிகளுக்கு மத்தியிலே தலை நிமிர்ந்து குறைஷிகள் எல்லோரும் அஞ்சி வாழ்ந்த ஒரு தோழர் தான் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. இன்னஹுல் ஃபாரூக், இன்னஹுல் ஃபாரூக், உமர் இப்னுல் கத்தாப் அல் ஃபாரூக். ஃபாரூக் என்றால் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றலை கொண்டவர் ஃபாரூக், உமருல் ஃபாரூக் என்று அழைக்கப்படக்கூடிய அல் ஃபாரூக் எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். நாம் திருமதி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், பைஹக்கி ரஹிமகுல்லா அவர்களும் பதிவு செய்கிறார்கள். ஹசனுடைய தரத்தில் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்மா இஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பி ரஜுலைன் இலைக பி அபி ஜஹலின் அவ் பி உமர் இப்னுல் கத்தாப். யா அல்லாஹ், உனக்கு இந்த இருவரில் யார் விருப்பமானவர்களோ அவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களில் ஒருவர் அபூ ஜஹல், இன்னொருவர் உமர் இப்னுல் கத்தாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகானா ஹப்பஹுமா இலைஹி உமர். உமர் அவர்களுடைய மகன் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்களாக விருப்பத்திற்குரியவர்களாக இந்த இருவரில் இருந்தவர் யார்? உமர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரார்த்தனையை ஏற்று உமர் இப்னுல் கத்தாபை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் உறுதியை கண்ணியத்தை கொடுத்தான். இந்த உமர் இப்னுல் கத்தாப் குறைஷிகள் ஆலோசனை செய்தார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்ன செய்வது? எல்லோரும் முடிவெடுத்தார்கள், உமர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்கள் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் வரை இந்த மார்க்கம் நிலையாக இருக்கத்தான் செய்யும், அழித்து விடுவோம் முஹம்மது ரசூலை. அப்போது பொறுப்பு கொடுக்கப்பட்டது உமர் இப்னுல் கத்தாப், நான் இந்த செயலை செய்கிறேன், இந்த எம்மிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார், எம்முடைய குடும்பங்களை பிரித்து விட்டார், அவரை கொலை செய்வதற்கு நான் செல்லுகிறேன் என்று வாளை உருகிக் கொண்டு உமர் இப்னுல் கத்தாப் தன்னுடைய குதிரையின் மீது அமர்ந்து முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக புறப்பட்டார்கள். இன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு அருகில் தன்னுடைய கபரை அமைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியில் செலுத்துவான். சென்ற வழியில் நுஐம் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்தை மறைத்து வைத்திருக்கிறார் உள்ளத்திலே. சந்தித்தார்கள், உமரே எங்கே செல்கிறாய்? சொன்னார்கள், நான் முஹம்மதை கொலை செய்ய போகிறேன். அப்படியா? முஹம்மதை கொலை செய்து விட்டால் பனு ஸுஹ்ராவுடைய கோத்திரம், பனு ஹாஷிமுடைய கோத்திரம் உம்மை எப்படி நிம்மதியாக வாழவிடும்? உமரே, அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, இந்த குழப்பத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்போது நுஐம் இப்னு அப்துல்லா உமர் அவர்களுடைய கவனத்தை திருப்பி விட்டார்கள். ஆம், செல், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை கொலை செய்வதற்கு முன்னால் உன்னுடைய சகோதரி அந்த முஹம்மது ரசூலின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சகோதரனின் அந்த சகோதரியின் கணவர் அவர்களும் அவர்களுடைய முஹம்மது ரசூலுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சயீத் சயீத் இப்னு ஸைத் அம்ர் இப்னு நுஃபைல் அவர்களுடைய மகள் சயீத் இப்னு ஸைத் அவர்கள் அவர்களுடைய உமர் அவர்களுடைய சகோதரி பேர் என்ன? ஃபாத்திமா இப்னுல் கத்தாப்
இந்த இருவரும் கணவன் மனைவி இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தன் சகோதரி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை அறிந்து அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய புறப்பட்ட உமர் இப்னுல் கத்தாப் தன்னுடைய கவனத்தை வேகமாக செலுத்தி சகோதரியுடைய வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். சகோதரியுடைய வீட்டை நெருங்குகிறார்கள். அங்கே பார்த்தால் ஒரு குர்ஆனுடைய ஒரு திலாவா ஒரு சப்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. உமர் அவர்கள் நெருங்கி சப்தமிடத் தொடங்கியவுடன் அங்கே ஹப்பாப் இப்னு அரத் அந்த இருவருக்கும் குர்ஆனை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியராக உள்ளே இருக்கிறார்கள். உமர் வருகிறார் என்பதை கேட்டவுடன் ஹப்பாப் ரழியல்லாஹு அன் எழுந்து வேக வேகமாக ஒளியக்கூடிய இடத்தை தேடி ஒளிந்து கொள்கிறார்கள். உள்ளே வந்து நுழைந்தார்கள். கேட்டார்கள், நீங்கள் இருவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? எம்முடைய மதத்தை விட்டு முஹம்மது அவர்களுடைய மதத்தை பின்பற்றி விட்டீர்களா? அப்போது அவர்களுடைய சகோதரியுடைய கணவன் சொன்னார்கள், சயீத் இப்னு ஸைத் சொன்னார்கள், உமர் அவர்களை பார்த்து, சத்தியம் நீ இல்லாத மார்க்கத்தை விட வேறொரு மார்க்கத்தில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாதா உமரே? உமர் அவர்களுக்கு முன்னால் எதிர்த்து பேசிய நெஞ்சை நிமிர்த்தி இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படுத்திய அவர்களுடைய சகோதரியுடைய கணவனை எழுந்து அடிக்க ஆரம்பித்தார்கள். உமர் அவர்கள், யாரிடத்தில் எதிர்த்து பேசுகிறாய்? யாரிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாய்? அவர்களை அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய மனைவி உமர் அவர்களுடைய சகோதரி அவர்களை தடுக்க போகிறார்கள். உமரே, என்னுடைய சகோதரனை என் கணவனை விடு சொன்னார்கள். மீண்டும், உன்னுடைய மார்க்கத்தை விட வேறொரு மார்க்கத்தில் சத்தியம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாத உமரே. சகோதரியும் அடித்தார்கள். உமர் அவர்களுடைய அந்த அடியின் காரணமாக அவர்களுடைய சகோதரனுடைய முகத்தில் இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்கிறது. உமர் அவர்களுடைய மென்மையின் உருவம் வெளிப்படுகிறது. அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு அவர்களுக்கு காரணமாகவும் அமைகிறது. கேட்டார்கள், தன் சகோதரியை பார்த்து, இவ்வளவு உறுதியாக இருக்கின்றீர்களே, இப்போது ஏதோ குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தீர்கள், ஏதோ சில வார்த்தைகளை கேட்டேன், அந்த வார்த்தைகளுடைய ஏட்டையின் இடத்திலே கொடுங்கள். அப்போது சொன்னார்கள், நீ சுத்தம் இல்லாதவராக இருக்கிறாய். என்ன சுத்தம்? என்ன சுத்தம்? ஷிர்குனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அசுத்தத்தை கலற்றி வருவதற்காக குளித்து வா அல்லது உது செய்து வா. குளித்து வருகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் ஏடு கொடுக்கப்படுகிறது. வாசிக்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தாஹா இந்த வசனங்களை ஊத ஆரம்பிக்கிறார்கள். முடிக்கிறார்கள், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி, என்னை தவிர இறைவன் இல்லை, என்னை வணங்குங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்று அல்லாஹ்வுடைய வசனத்தை இறுதியாக ஓதி முடிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் அவர்களுக்கு இட்ட கட்டளையை உள்ளம் நடுங்குகிறது. கால்கள் தடதடவென ஆட ஆரம்பிக்கிறது. இந்த வசனம் யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த முஹம்மது ரசூல் இடத்தில் என்னை அழைத்துச் செல்லுங்கள், அவர்களை நான் சந்திக்க வேண்டும். அப்போதுதான் ஹப்பாப் இப்னு அரத் ஒளிந்திருந்தவர் ஓடி வருகிறார். உமரே, நீ அறிவாயா, சென்ற வியாழக்கிழமை தான் உமக்காக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த இருவரில் ஒருவரை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பலப்படுத்து என்று, அதிலே ஒருவராக நீ இருக்கிறாய், இன்னொரு ஒரு அபூஜகல் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர் நீதான் உமரே. உமர் அவர்கள் வேகமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய வீட்டை தட்டுகிறார்கள். சஹாபாக்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். தாருல் அர்கம், அர்கம் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய இல்லம், சஹாபாக்களுடைய மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கதவு தட்டப்படுகிறது. யார் இருக்கிறார்கள், சென்று பாருங்கள் என்று காவலாளிக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சென்று பார்க்கிறார். அங்கே உமர் விரைந்து வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் வந்திருக்கிறார் ரழியல்லாஹு அன். அப்போது ஹம்சா ரழியல்லாஹு அன், சில நாட்களுக்கு முன்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்கள், உமரா அனுமதி கொடுங்கள், நன்மையாக இருந்தால் நன்மையை கொடுப்போம், எதிர்த்து வந்திருந்தால் அவரை அவருடைய முடிவை இங்கேயே நாம் முடித்து விடுவோம். கதவு திறக்கப்படுகிறது. விரைந்து வருகிறார் உமர் இப்னுல் கத்தாப். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து உமர் அவர்களுடைய சட்டையை பிடிக்கிறார்கள். உமரே, அசத்தியத்தில் இன்னுமாய் இருப்பாய், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர் ஒரு நபி உமக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நபியையும் அந்த சத்தியத்தையும் ஏற்பதற்கு தான் வந்திருக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று உமர் அவர்கள் இரண்டு ஷஹாதத்தை மொழிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். சஹாபாக்களும் சத்தமிட ஆரம்பித்தார்கள், அல்லாஹு அக்பர். மக்கா அதிர்ந்தது உமர் அவர்களுடைய இஸ்லாமின் காரணமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இது இம்முடைய செவிகளுக்கு அடிக்கடி கேட்ட நிகழ்வுதான். ஆனால் இது மட்டும் உமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்பதற்கு காரணம் அல்ல. இதற்கு முன்னாலும் உமர் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு முற்படுத்தி இருக்கிறார்கள். இப்னு ஹிஷாம் என்ற வரலாற்று ஆசிரியர் உமர் இப்னு கத்தாபுடைய இஸ்லாமை ஏற்ற நிகழ்வை பற்றி ஒரு
நிகழ்வை பதிவு செய்கிறார். உமர் இப்னு கத்தாப் அவர்களை சொல்கிறார்கள், வகுந்து சாஹிப ஹம்ரின் ஃபில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் மதுவுடைய தோழனாக இருந்தேன், எப்போது பார்த்தாலும் மதுவை குடிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவனாக இருந்தேன். இரவிலே என்னுடைய சகோதரர்கள் தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம், ஒன்று கூடி மதுவை சாப்பிடுவோம். ஒரு நாள் என்னுடைய தோழர்களை எல்லாம் எதிர்பார்த்து நான் சென்றேன், அப்போது எந்த தோழரும் வரவில்லை. மதுவை விற்கக்கூடிய மனிதரை தேடி சென்றேன், அவரும் அந்த இடத்திலே இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல், எதுவும் செய்ய வேண்டாம், காபாவையாவது தவாஃப் செய்வோம் என்று காபாவை தவாஃப் செய்ய மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சென்றேன். அங்கே பார்த்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமுன் யுஸல்லி, நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், இதுதான் தக்க சகுனம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பதற்கு நான் சென்றேன். அவர்கள் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார்கள். நான் காபாவுடைய திரை வழியாக நுழைந்து அவர்களுடைய கிபிலாவாக நான் முன்னால் நின்றேன். அப்படி என்றால் அவர்களுக்கு முன்னால் நிற்கிறார்கள், மா பைனி வ பைனஹு தியாபுல் காபா, எமக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையில் காபாவுடைய திரையை தவிர எதுவும் கிடையாது. பின்னால் இருக்கக்கூடிய உமரை அல்லாஹ்வுடைய தூதர் அறியவில்லை. உமர் அவர்கள், ஃபலம்மா சமிஅதுல் குர்ஆன் ரக்கலஹு கல்பி, குர்ஆனை கேட்டேன் என் உள்ளம் ஆடியது, என் உள்ளம் நடுங்கியது, என் உள்ளம் விருப்பம் கொண்டது. ஃபபகைது, நான் அழுது கொண்டே கேட்டுக் கொண்டிருந்தேன். ஃபகும்து ஹல்ஃபஹு ஃபஸ்தஃப்தஹ சூரத்துல் ஹாக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் அல் ஹாக்கா மல் ஹாக்கா என்ற சூறாவை ஓத ஆரம்பித்தார்கள். அதனுடைய திலாவத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். யாருடைய திலாவா? முஹம்மது ரசூலுல்லாஹ் காரி ஓதுபவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், குர்ராக்களுக்கெல்லாம் தலைவர். இந்த உலகத்திலே ஓதக்கூடிய காதிகளை தேடியே எவ்வளவு தூரம் பயணம் செய்து அந்த கிராஅத்தை கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது உமர் இப்னு கத்தாப் அந்த சூறாவை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது சொன்னார்கள், ஃபகுல்து ஹாதா வல்லாஹி ஷாயிர், இவர் கவிஞராகத்தான் இருப்பார். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவ பிகவுலி ஷாயிர், இவர் அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க ரசூலுடைய வார்த்தை, இவர் கவிஞர் அல்ல, கலீலம் மா துமினூன், குறைவானவர்கள் தான் அறிந்தவர்கள். அப்போது நான் சொன்னேன், இவர் ஜோதிடக்காரராக சூனிய ஜோதிடம் செய்பவராக இருப்பார். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், வலா பிகவுலி காஹின் கலீலம் மா ததக்கரூன், இது சோதிடம் குறி சொல்பவரின் வார்த்தை அல்ல, இது இவருடைய ஏதோ ஜின்களிடம் இருந்து இவர்களுக்கு இறங்குகிறது போல. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை ஓதச் செய்கிறான், தன்ஸீலும் மின் ரப்பில் அலீம், இது அல்லாஹ்விடத்திலிருந்து ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறங்கக்கூடிய வார்த்தை. இவர் கற்பனையோடு பேசுகிறார், கற்பனையை புனைந்து பேசுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹாக்காவை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓத வைக்கிறான். இவர் மனவிச்சையின்படி அவர் விரும்புவதை இந்த குர்ஆனின்படி கூறினால், லஅஹத்னா மின்ஹு பில் யமீன், அவருடைய வலக்கரத்தை பிடித்து, ஸும்ம லகத்அனா மின்ஹுல் வதீன், அவருடைய நாடி நரம்பை, அவருடைய உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவேன், அதிலிருந்து எம்மை தடுப்பவர் யாரும் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அறியாமலேயே உமர் இப்னு கத்தாப் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் அப்போது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதுதான் இந்த குர்ஆன் என் உள்ளத்தில் இறங்கி இஸ்லாம் விதைப்பதற்கு காரணமாக அமைந்தது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக் கொண்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எப்போது உமர் இஸ்லாமை ஏற்றாரோ அப்போதுதான் முஸ்லிம்களுக்கு கண்ணியம் வந்தது. அதுவரை காபாவில் நின்று தொழுவதற்கு எந்த முஸ்லிமும் பயம் கொண்டிருந்தான். உமர் இப்னு கத்தாப் இஸ்லாமை ஏற்ற அந்த நாள்தான் காபாவிற்கு முன்னால் முஸ்லிம்கள் எல்லோரும் அணிவகுத்து தொழுத நாள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள், மறைத்துக் கொள்ளவில்லை, மறைத்து அதை உள்ளத்தோடு புதைக்கவில்லை, வெளிப்படுத்தினார்கள். ஏற்ற உடனேயே நேரடியாக சென்றார்கள், குறைஷி காஃபிர்களுடைய எல்லா கோட்டைகளுடைய கதவுகளையும் தட்டினார்கள். அபூ ஜஹலுடைய வீட்டின் வாசலின் கதவை தட்டினார்கள், யா அபா ஜஹல், கதவை திற, என்ன உமரே, என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய், உமக்கு தெரியுமா? அஸ்லம் உமர் இப்னு கத்தாப், உமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் சொல்லுகிறார்கள், உமர் இப்னு கத்தாப் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். வேகமாக
அவன் கதவை சாத்தி விட்டு அபூஜகல் வெளி உள்ளே நுழைந்தான். ஒவ்வொரு தலைவருடைய வீட்டின் கதவை தட்டியும் சொன்னார்கள், அஸ்லம் உமர். குரைஷிகளுக்கு அழைப்பு விடுத்தார்கள், யா குரைஷ், அஸ்லம் உமர் இப்னுல் கத்தாப். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய வீரத்திற்கு முன்னால் எந்த ஒரு வீரரும் கோலையாக மாறிவிடுவார், அவ்வளவு பெரிய வீரம் மிக்கவர். சஹாபாக்கள் எல்லாம் மறைந்து மறைந்து ஹிஜ்ரத்திற்கு சென்ற பொழுது காபாவிற்கு முன்னால் வந்தார்கள். தவாப் செய்துவிட்டு அறிவிப்பு கொடுத்தார்கள், நான் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய தயாராகிறேன், மதீனாவிற்கு செல்ல இருக்கிறேன். யாருக்காவது தடுக்க துணிவு வேண்டும் என்றால் வாருங்கள். யாருடைய தாயுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதை யார் பார்க்க வேண்டுமோ, யாருடைய மனைவிகள் எல்லாம் விதவைகளாக மாற வேண்டுமோ, யாருடைய குழந்தைகள் எல்லாம் தந்தை இல்லாமல் தவிக்க வேண்டுமோ, மலைகளுக்கு பின்னால் நான் செல்கிறேன். அந்த மலைகளுக்கு பின்னால் இந்த உமரோடு ஒன்றுக்கு ஒன்றாக வாருங்கள், மோதி பார்க்கலாம் காபிர்களே என்று அழைப்பு கொடுத்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் வகான ரஜுலன் ஜலீதன். உமர் இப்னுல் கத்தாப் வீரமிக்க மனிதன், அவருடைய வீரத்தை யாரும் நெருங்க முடியாது, அவ்வளவு வீரம் மிக்கவர். ஷைத்தான் அஞ்சி நான் அவர்களுடைய வீரத்தை பார்த்து சஹாபாக்கள் கூட உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் திரும்பி பார்த்தாலே பயம் கொள்ளுவார்கள், அவ்வளவு வீரத்தை தன்னிடத்திலே புதைத்து வைத்திருந்தார். சத்தியத்தை சொல்வதிலும் அசத்தியத்தை எதிர்ப்பதிலும் இந்த உலகத்தில் யாரையும் அஞ்சாத ஒரு தோழர்தான், ஒரு வீரர்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு.